ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12/3/2019 செவ்வாய்க்கிழமை தாறு மர ஏறுன நிஃப்டியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன, கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன. நேற்று க்ளோசிங்கில் நம்ம பார்த்த சில பங்குகள், இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ப்ரிஃபரபுளான பங்குகள், அது எப்படி ஏறி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ மற்றவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் உள்ள அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கன்ஃபார்மாக நுழைஞ்சு நிஃப்டி 50 133 புள்ளிகள் பாசிட்டிவா, கிட்டத்தட்ட 1.19% பாசிட்டிவா 16301 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகள்ல 30 ஸ்டாக் பாசிட்டிவாவும் 19 ஸ்டாக் டிக்ளைன் ஆகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு. ஸோ நிஃப்டி இண்டைசஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டைசஸுமே, நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 50, எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டார் அடுத்த உச்சக்கட்ட ஹையான 28443 அப்படிங்கிற லெவல், அதாவது 477 புள்ளிகள் உயர்ந்து 1.71% அதிகரித்து நல்ல ஒரு பாசிட்டிவ் புல்லிஷ் கேண்டலை பதிவு செஞ்சுருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, ப்ரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஐடி 3 புள்ளிகளும் பிஎஸ்சி பேங்க் 5 புள்ளிகளும் குறைந்து அது மட்டும் டவுன் கேண்டலை ரெட் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே நல்ல பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் லெவல்லையே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சென்செக்ஸும் 1.30% 481 புள்ளிகள் உயர்ந்து 37535 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. கேண்டில் வைஸில் பார்க்கும்போது நிஃப்டி 50 அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலை பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த கேண்டில் வந்து லாஸ்ட்டாக பதிவு செஞ்ச டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக செப்டம்பர் 21 இந்த உயரத்தில் இருந்து இறங்க ஆரம்பித்த நிஃப்டி தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த ஹையை தொற்றுருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் இருந்து கண்டினியூவாக இறங்க ஆரம்பித்த மார்க்கெட்டு 11,300 அப்படிங்கிற லெவலை தாண்டி முடிவடைந்தது. ஸோ அதுக்கப்புறமா செப்டம்பருக்கு அப்புறமா இப்போ தான் தொடர்ந்து ஒரு ஏற்றமில் 11,300 அப்படிங்கிற லெவலை தாண்டி போயிட்டும் 11,300 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11,232 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,319 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் ஓப்பன் ஹை ஓப்பனில் ஒரே லெவலில் இருந்துட்டு 11,319 ஹை போயிட்டு 11,300 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாமல் 11,301 க்ளோஸ் ஆயிருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அடுத்தது நல்ல ஒரு உச்சக்கட்டத்தை ஹைக்கு தொட்டிருக்கு. ஸோ அதுவும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி 28,173 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி அன்னையோட டே லோ 28,163 அப்படிங்கிறத பிரேக் பண்ணாமல் 28,487 வரைக்கும் ஹை போயிட்டு 28,443 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து ரீசண்டாக எப்போ டச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க, இதுதான் வந்து உச்சக்கட்ட ஹையி. ஸோ பேங்க் நிஃப்டியோட ரீசன்ட் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து 28,388. அதையும் தாண்டி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ரெஷ் ஹை கொடுத்துருக்கு. ஸோ லைஃப் டைம் ஹை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி லைஃப் டைம் ஹை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ஒரு டெரிஃபிக் டியூஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி வந்து பேங்க் ஒரு நல்ல ஃப்ரெஷ் ரெக்கார்டு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இண்டஸ்இன்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோடாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த கெயின்ஸ் எல்லாமே இன்றைக்கி நிஃப்டி பேங்க்கோட உயர்வுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கலாக
ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், இண்டஸ்இன்ட் பேங்கோட டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த டார்கெட்டாக 2240 2660 ரிலையன்ஸ் 1360 இண்டஸ்இன்ட் பேங்க் 1680 கொடுத்துருக்காங்க. இது நியர் டேர்ம் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கவனிக்கலாம். அடுத்தது குளோபல் கியூஸும் எஃப்ஐஐயோட ஃப்ளோவும் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது, மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்காக அமைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கட்டமாக டெக்னிக்கலில் 11400 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷ்னல் ஷேர் வந்து 100% ரேலி ஆனதுக்கு முக்கிய காரணம் 1323 கோடிக்கு மேலே ஒரு அவங்க வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணது அந்த பங்கு உயர்ந்ததுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் பாரதி, ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய நியூஸாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் சில பங்குகளை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ஹை லெவலில் அட்டேஷன் உள்ள இன்ட்ராடே பங்குகளை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் பாரதி ஏர்டெல் நம்ம குறிப்பாக சொல்லியிருந்தோம், இந்த பங்கு வந்து ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. ஸோ இந்த பங்கில் நம்மளுடைய கவனத்தை நாம் இன்றைக்கி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து 100% 100 days வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது வந்து இதை நம்ம வாட்ச் பண்ணலாம், எந்த நேரத்தில் என்ன காரணத்தினால ஒரு டவுன் வருது ஒரு நெகட்டிவ் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை லைவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பாரதி ஏர்டெல் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த பங்கில் ஒரு கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி இந்த பங்கு நான் மார்னிங்லேருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ நான் வந்து 50 paisa ரென்கோ சார்ட் அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப்பில் ரென்கோ சார்ட்டை பயன்படுத்தி இன்றைக்கி நான் பார்த்தேன். ஸோ 12:30 பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து நான் 10:15 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பார்க்கலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ எப்பொழுதுமே நம்ம ஓப்பன் ஆகி ஒரு 2 candle கூட விட்டுறலாம், வாலட்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம முடிவு கூறலாம். ஸோ கரெக்டாக 10 மணிக்கு மேலே ஒரு ஏற்றம் கொடுக்க ஆரம்பித்த இந்த பாரதி ஏர்டெல் பங்கு, ஸோ பாருங்கள் எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும், 335 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 336 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ நம்ம இந்த கேண்டிலை பை பண்ண ஆரம்பிச்சிருந்தா கூட தொடர்ந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம அடைஞ்சிருக்கலாம். ஸோ ரென்கோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம வந்து இதில் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டைம் பீரியட் வச்சுக்கலாம். 15 minutes ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 1 rupee ஏற ஏற உங்களுக்கு அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 336 அப்படிங்கிற லெவலில் பை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 347 வரைக்கும் ஒரு ஸ்டாக்கில் 10 rupees உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு டவுன் கொடுத்துருக்கு, ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருந்தாலும் பரவாயில்ல. இல்லை நம்ம எப்பொழுதுமே ரென்கோவை பொறுத்த வரைக்கும் ரெட் ஃபார்ம் ஆகிடுச்சினாலே அடுத்த ரெட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்மாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் நம்ம செல் பண்ணிட்டு வந்துடலாம், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுட்டே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நாளைக்கு கவனிங்க, நீங்கள் இந்த நம்ம எந்த பங்கு வந்து அட்டென்ஷன் சொல்கிறோமோ அந்த பங்கில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஃபெடரல் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கையும் நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேங்க்கோட ஸ்டாக்கையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இது பாரதி ஏர்டெல் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃபெடரல் பேங்க்கையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதிக அளவில் கவனம் ஈர்க்கப்பட்ட சில பங்குகளை நம்ம இன்ட்ராடேல வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபெடரல் பேங்க்கை நம்ம பார்க்கலாம். ஸோ பாரதி ஏர்டெல் பார்த்தாச்சு. ஸோ ஃபெடரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் நம்ம 10 மணிலேருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி 12ஆம் தேதி 15 minutes கேண்டில் வச்சு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பங்கு ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு ஃபெடரல் பேங்க்கை, நான் இந்த இதில் எடுக்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலையும் பார்க்கலாம்.
90 ரூபா 10 பைசா. ஸோ 92 ரூபா 60 பைசா வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ லோ வந்து 90 ரூபா, 91 ரூபா 90 பைசாக்கு ஓப்பன் ஆன இந்த பங்கு வந்து 90 ரூபா அப்படிங்கிற லெவலில் லோ போயிட்டு 92 ரூபா 60 பைசா வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு நியூஸ் இப்போ நம்ம வந்து பாரதி ஏர்டெல்ல பார்த்துருந்தோம். ஸோ அந்த பங்கோட விலை ஏறும் அப்படிங்கிறதுக்கு சில ஃபண்டமெண்டல் காரணங்கள் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்ல நியூஸஸ் இருக்கா, என்ன காரணத்துக்காக இதை செக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணணும், அது நமக்கு சக்ஸஸ் ஆகுது. இதை நம்ம டெய்லி கண்டினியூவா வாட்ச் பண்ணலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்ல சில பங்குகளை பத்தி எல்லாம் பார்க்கலாம். பாரதி ஏர்டெல் 5% இன்னைக்கு உயர்ந்து 350 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆகி டாப் 10 கெய்னர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்டன் பேங்க், எல்என்டி, அத்தானி போர்ட், சன் ஃபார்மா, ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஜி என்டர்டைன்மெண்ட், ஹெச்டிஎஃப்சி பங்குகள் தொடர்ந்து டாப் கெய்னர்ஸ்ல குறிப்பிட வேண்டிய முக்கிய பங்குகளா இருக்கு. ஹெச்ஆர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃப்ராடெல், ஹின் பெட்ரோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஓஎன்ஜிசி, இன்ஃபி, எஸ் பேங்க், ஹீரோ மோட்டார் கம்பெனி, சிப்லா, இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்டன் பேங்க், பாரதி ஏர்டெல், எல்என்டி, இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே வேல்யூவில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள். சுஸ்லான், சிஜி பவர், ஆர்காம், ஆர் பவர், ஜேபி அசோசியேட், ஐடியா, ஐசிஐசிஐ பேங்க், அசோக் லேலன், பிஎன்வி, பாரதி ஏர்டெல் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள். 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டியது மொத்தம் 28 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் நாக்யூரி, முத்தூட் ஃபினான்ஸ், மகா ஸ்டீல், டிவிஸ் லேப், கோட்ரேஜ் ஃபிளிப்ளிப், பேட்டா இந்தியா, பஜாஜ் ஹோல்டிங், ஆக்சிஸ் பேங்க், ஆஸ்ட்ரல், இந்த பங்குகள், அத்தானி கேஸ், இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பிஐ இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டைட்டன் கம்பெனி, டிடிகே பிரஸ்டீஜ், யூபிஎல் லிமிடெட் எல்லாமே இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 52 வீக் லோவை டச் பண்ணது 14 பங்குகள். அதில் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிட்டடும் சக்ரதீப் அலாய்ஸ் லிமிட்டடும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். இது இல்லாமல் யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, அதோட மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கூடுதலாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூடாயில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 0.39%, பிரெண்ட் ஆயில் 0.30% ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு சில்வர் பாசிட்டிவாக இருக்குது, க்ரூட் ஆயில், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், சிங்க் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் மட்டும் 0.72%, அதாவது 1.5% கிட்ட இறங்கி டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 17 பைசா குறைந்து 69 ரூபாய் 70 பைசா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவாக இருந்தாலும் சிஏசி டேக்ஸ் டவுனில் இருக்கிறத பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி 26 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, ஸோ இந்த 4 மணி நேரத்தில் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது அப்டேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.